அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளையும் அரசு ஆணைகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, ஒரு ரெண்டு நாளைக்கு முதல்ல நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, உங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, டிஏ. டிஏங்கிறது என்ன அப்படின்னா, டியர்னஸ் அலவன்ஸ். அது வந்து அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களில் வேலையை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு டிஏ வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது வந்து மத்திய அரசாங்கம் முதல்ல அந்த டிஏ வந்து அவங்க மத்திய அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய அவங்க அந்த இவங்களுக்காக டிஏ வந்து உயர்த்தி ஆணையிடுவாங்க மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கம் அந்த டிஏ வந்து வெளியிட்ட உடனே அதை பின்பற்றி ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் டிஏ வந்து அது கூட்டுவாங்க. இது நார்மலாக எல்லோரும் பண்ணுறது தான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷத்துக்கான டிஏ வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னால் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதை பின்பற்றி தமிழக அரசாங்கமும் டிஏ வந்து கூட்டியிருக்காங்க. ஸோ அது வந்து கூட்டினது அது நியூஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது குறித்த அரசு ஜிஓ வந்து இன்றைக்கி வெளியாக இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு அரசாணை எண் வந்து 132, நாள் வந்து 12/3/2024. என்ன வெளியிட்ட துறை வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அது என்ன அவங்க போட்டுருக்காங்க அப்படின்னா, டிஏ வந்து லாஸ்ட்டாக வந்து போன வருஷம் ஜூலை மாதம் டிஏ வந்து கூட்டினாங்க. ஸோ கூட்டின அந்த டிஏ வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 46% இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, மேலும் அதை வந்து 4% அதை வந்து அதிகரித்து 50% இனிமேல் டிஏ வழங்குவாங்க. அப்போ இதுவரைக்கும் 46% இருந்த டிஏவானது இப்போ 4% அதிகரிக்கப்பட்டு 50% வந்து வழங்கப்படும். அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து அவங்களுடைய பேசிக் பேன் ஒன்று இருக்கும், அடிப்படை ஊதியம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கு தான் டிஏம்பாங்க. ஸோ பேசிக் பே, டிஏ, அப்புறம் வந்து ஹவுஸ் அலவன்ஸு, மெடிக்கல் அலவன்ஸு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அலவன்ஸ்லாம் இருக்கும். அதில் பேசிக் பே வந்து அவர் அடிப்படை ஊதியம் எவ்வளோ வாங்குகிறாரோ அதில் வந்து அந்த ஊதியம் ப்ளஸ்ஸு அந்த ஊதியத்தில் 50% இனி எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. இதுதான் வந்து டிஏ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸாம்பிளாக ஒருத்தருக்கு வந்து அடிப்படை ஊதியம் வந்து ஒரு தோராயமாக வந்து 10,000 இருக்குது அப்படின்னா, அவர் டிஏ வந்து இப்போ போட்டிருக்காங்களா அடிப்படை ஊதியத்தில் 50% அப்படின்னா, அடிப்படை ஊதியம் 10,000 ரூபா ப்ளஸ் டிஏ வந்து அதில் 50% அப்படின்னா அது 5,000 ரூபா. ஸோ 10,000 ப்ளஸ் 5,000 சேர்த்து இனிமேல் அவர் 15,000 வாங்குவார். நான் சொல்கிறது சும்மா சொல்கிறேன் உங்களுக்கு, உங்களுக்கு புரியணும்னு. ஆனால் நம்மளுடைய குரூப் 4 ஸ்டார்டிங் சம்பளம் பார்த்திங்கன்னா 19,500. அப்படி இருக்கும்போது அந்த 19,500ங்கிறது அடிப்படை ஊதியம் ப்ளஸ்ஸு அதில் வந்து பார்த்திங்கன்னா 50%, அதில் பாதி. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட சேர்த்து இந்த மாதிரி வாங்குவார். ஸோ அதனால் ஒவ்வொருத்தருடைய அடிப்படை ஊதியத்திலிருந்து அடிப்படை ஊதியமும் 50% எக்ஸ்ட்ரா இனிமேல் வந்து ஊதியம் வாங்குவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய மந்த்து ஸ்டார்டிங்லேயும் ஆரம்பிப்பாங்க, ஒரு பாதிலையும் கூட்டுவாங்க. இந்த டிஏ வந்து இப்போ மார்ச் மாதம் அனௌன்ஸ் பண்ணாலும் இது வந்து இந்த 1/1 தான் கொடுப்பாங்க. அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 சேர்த்து அந்த அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து யாருக்கெல்லாம் பொருந்து அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்டாஃப்கள் எல்லாத்துக்குமே இது பொருந்தும். அது மட்டும் இல்லாமல் முழு நேர பணியாளர்களுக்கு தான் இது பொருந்தும். அதுக்கு பிறகு யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் அல்லாத பிற ஊழியர்களுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளின் அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கும் பல்கலைக்கழக மானியக்குழு அதிலையும் அனைத்து இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு சம்பள வீதங்களின் கீழ் வரும் அலுவலர்களுக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பல் தொழில்நுட்ப
பயிற்சி பள்ளிகள், சிறப்பு பட்டய படிப்பு நிறுவனங்களில் பணியாற்றும் ஆசிரியர்கள், உடற்பயிற்சி இயக்குநர்கள், நூலகர்கள், சத்துணவு திட்ட அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு சமையலர்கள், சமையல் உதவியாளர்கள் மற்றும் ஊராட்சி மற்றும் ஊராட்சி துறையில் பணிபுரியும் ஊராட்சி செயலாளர்கள், எழுத்தர்கள் மற்றும் ஏனைய பணியாளர்களுக்கும் இது பொருந்தும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா முழு நேர அரசு ஊழியர்களுக்கு தான் பொருந்தும். ஒப்பந்த அடிப்படையிலோ தற்காலிக அடிப்படையில் பணிபுரியக்கூடிய இந்த இது வந்து அவங்களுக்கு பொருந்தாது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ஸோ இந்த டிஏ வந்து வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று தான். ஸோ அதனால் இது வந்து வந்தாலும் இந்த ஜியோ வந்து இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ.